நான் போன வீடியோவில் ஹவு டு அவாய்ட் டிவோர்ஸஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுறேன்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷனாக இதை சொல்கிறேன். நான் இன்னும் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்லாம் இதில் போடணும்னு நினைக்கிறேன். சமூகத்தில் குறையணும் விவாகரத்துகள் அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய நோக்கமாக இருக்குது. அஸ் ஐ செட் இயர்லியர், ஒரு நோக்கம் வந்து குறையணுங்கிறது, இன்னொரு நோக்கம் வந்து என் கணவர்கிட்ட என்னால் பேசவே முடியல. இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி உட்கார்ந்து என் தரப்பு விஷயங்களை வந்து கேட்கவே இல்லை, கேட்குறதுக்கான வழிமுறைகளும் வந்து இருக்கவே மாட்டேங்குது. அதனால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த வீடியோ அவர் பார்த்தாருனா அட்லீஸ்ட்டு என் மேலே இருக்க தவறான புரிதல் வந்து புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நப்பாசையும் தான். சரி, நான் வந்து இப்போது அந்த விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து விவாகரத்துன்னு போகாதீங்க கோர்ட்டு கேஸுக்கு. அப்படியே போனாலும் முதல்ல உங்களோட பேப்பர்ஸ், யாரோட விஷயம் இல்லாமலும் உங்களோட பேப்பர்ஸை சைன் பண்ணாதீங்க. நம்ம எதிர்த்தரப்புக்குன்னு எதுக்கெல்லாம் விவாகரத்துக்கு போகிறாங்க, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எதுக்கு வந்து விவாகரத்துக்கு முதல்ல ஒரு ஸ்டெப்பை இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சில காரணங்களை வந்து நம்ம சொல்லலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் முதல் விஷயம், உண்மையிலே வந்து இனிமேல் இந்த மனுஷி கூட இந்த மனுஷன் கூட நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ விவாகரத்துன்னு போவாங்க. முதல் கேஸு. ரெண்டாவது கேஸு, ஆணோ பெண்ணோ, நான் ரெண்டு தரப்புலையுமே பேசுகிறேன், ஆணோ பெண்ணோ விவாகரத்து அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்க வச்சிடலாம். பெண்களும் பண்ணுறாங்க இன்றைக்கி, நான் பார்க்குறேன் கோர்ட்டு கேஸு நிறைய அலையும் போது பார்க்குறேன், பெண்களும் அதை செய்கிறாங்க. அந்த ஆணை வந்து எப்படியாவது நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெண்ணும், இல்லைனா அந்த பெண்ணை வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க வச்சிடலாம். ஒரு விவாகரத்துன்னு போயிட்டோன்னா ஒரு பெண் வந்து பயந்துருவா, பயந்து நமக்கு அடிமையாக ஆயிடுவா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வைக்கிறதா சட்டங்கிற மாதிரி அவளை ஆளலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் போகிறாங்க. ஸோ முதல் கேஸு, உண்மையிலே இனிமேல் இந்த மனுஷன் கூட வாழ முடியாது நம்மளால், இல்லாட்டி இந்த மனுஷி கூட வாழ முடியாது அப்படின்னு நினச்சி போகிறது முதல் கேஸு. ரெண்டாவது, பயமுறுத்தி பார்க்கறது. ரொம்ப ஆசையாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே வாழணும், விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரெண்டு பேருமே கப்புள்ஸாக வந்து நல்லபடியாக நம்ம சமூகத்தில் வாழணும் எல்லாமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாக வந்து விவாகரத்தை வந்து பயன்படுத்தி கோர்ட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டானா அவள் பயந்துருவா, இல்லாட்டி வக்கீல் நோட்டு சமைச்சிட்டா இருந்தாலும் பயந்து என் கூட வாழ்ந்துருவா, நான் சொல்கிறபடி கேட்டு என் வழிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் ரெண்டாவது கான்செப்ட். இதில் மூணாவது கான்செப்ட் என்னன்னு சொல்லணும்னா, பொருளாதார சிக்கல்கள் வரும் வாழ்க்கையில். அப்போ பொருளாதார சிக்கல்கள் வரும்போது என்னாகும்னா, அந்த குடும்பத்தை இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே வந்து சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஒரு ஆணோட பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் போது அந்த பெண்ணை வந்து அந்த ஆணும் அந்த ஆணை சேர்ந்த குடும்பமும் மட்டம் தட்டுறது வழக்கம். இதெல்லாம் நடக்குது, நான் நிறைய பார்க்குறேன். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் போகும்போது நிறைய பேரோட கதைகளை கேட்கும் போது ப்ராக்டிக்கலாக வந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண்ணோட பொருளாதாரம் ஒரு பெண்ணோட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் போது என்னாகும்னா, அந்த பெண்ணை சேர்ந்தவர்களும் அந்த பெண்ணும் அந்த ஆணை வந்து தரைக்குறவாகவும் மட்டமும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து ரெண்டு தரப்புமே வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த கோபமே கூட அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு ஆண் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே, 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுறாரு, இல்லைனா வந்து மாதம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுறாரு. எனக்கு ஐடி கம்பெனிஸ்லாம் தராங்க, ஸோ ஒரு 2 லட்சம் ரூபாய், அதனால தான் நிறைய டிவோர்ஸஸும் நடக்குது ஐடி கம்பெனிஸ்லலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ஆண் வந்து என்ன நினைக்கிறானா, நான் வந்து ஐடி கம்பெனிஸோட வேலை டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது, 15 மணி நேரம் கூட உட்காந்து வேலை பார்க்க சொல்கிறான், 2 லட்சம் ரூபாய் மாதம் சும்மா தூக்கி கொடுக்கறது கிடையாது அவன். அப்போது 15 மணி நேரம் உட்காந்து நான் வேலை பார்க்குறேன், வீட்டுக்கு வந்தால் நான் ராஜாவாக உட்காரணும் அப்படின் தான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் வந்து நினைக்கிறான். என்ன நினைக்கிறான், நான் வந்து ராஜா மாதிரி உட்காரணும், எல்லா வேலையும் என்னோடய மனைவி எல்லாத்தையும் எடுத்துக்கணும், எல்லா பொறுப்புகளையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அந்த மனைவி வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த காலத்தில் பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது ஒரு பெண் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் வராங்கன்னா அப்படியே நடுங்கி நடுங்கி வந்து, எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்தாங்க, 11:30 மணிக்கு லஞ்ச் பிரேக்கு, நாங்கள் குவாட்ரஸில் இருந்ததுனால லஞ்ச் பிரேக் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க எங்கள் அப்பா. அவர் 11:30 மணிக்கு வரும்போது கரெக்டாக சாப்பாடு இது எல்லாமே டேபிள் மேலே இருக்கும், 11:30 மணிக்கு டான் இருக்கும்,
மணி அடித்தா சோறுமாங்களா, அந்த மாதிரி அது மாதிரி வந்து பெண்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆண் வந்து சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக உட்காரும் போது எல்லா வேலைகளையும் நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போ அந்த ஆண் என்ன நினைப்பாருனா, 2 லட்சரூபா சம்பாதிக்கிறேன், நான் ஒரு 50,000 ரூபாய் என் மனைவி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு மாத செலவுக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த மனைவி எல்லாத்தையும் செய்யணும் இந்த ஆண் நினைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கேன், இருந்தாலும் சரி குடும்பத்தை பற்றின ஒரு யோசனை இருக்காது அவங்களுக்கு. குடும்பத்தில் என்ன நடக்குது, யார் பொண்டாட்டிக்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க பேசுகிறாங்க எதுவுமே தெரியாது. இது மாதிரி ஆண்கள் நினைப்பாங்க, நான் போனோடனே எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், என் காலை அமைக்கி விடணும், எனக்கு வந்து நான் ராஜா மாதிரி என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஆணை சுற்றி இருக்கக்கூடிய தாய் தகப்பனார் அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, என் தம்பி சம்பாத்தியம் பண்ணுறான் கஷ்டப்பட்டு, இவன் நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றா, இவளுக்கு நல்ல சோறு கிடைக்குது, நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு எடுத்துட்டாங்கிற அந்த இதில் ஆடிட்டுருக்கா அப்படின்னு அவங்களும் இவங்க இந்த பெண்ணை வந்து மட்டம் தட்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து உனக்கு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியாக வந்திருக்கேனா, இல்லாட்டி நீ மாதம் 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக நான் வேலைக்காரியாக வந்திருக்கேனா, என்னப்பா தம்பி கதை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நினைக்க தோணும். இந்த காலத்தில் நினைக்க தோணும் கண்டிப்பாக. இது வந்து இன்னைக்கு கிராமத்தில் இருக்க பெண்கள் கூட வந்து நினைக்கிறாங்க. கிராமத்தில் இருக்க பெண்கள் கூட இன்னைக்கு ஒரு 2 ஆட்டுக்குட்டி போட்டு ஒரு மாடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், மாதம் ஒரு 10,000 ரூபாய் வருமானம் அவங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கணவர்கிட்ட வந்து நானும் தான் இப்போ 10,000 ரூபாய், ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபேமிலி, அப்போது ஐ ஆல்சோ ஹாவ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். கிராமத்தில் இது நடக்குதுங்க. நம்ம வந்து சொல்கிறோம் சிட்டியில் தான் படித்த பொண்ணுங்க தான் வந்து திமிர் பிடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன், படித்த பொண்ணுங்க தான் திமிர் பிடிச்சி புருஷனை மதிக்காமல் நடக்குதுங்க, கொஞ்சம் படித்து கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டா பெரிய ஆள் நினச்சிட்டு புருஷனை மதிக்க மாட்டேங்குதுங்க, புருஷனுங்களுக்கு இது பண்ண மாட்டேங்குது, சாரி புருஷனுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்குது அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி நல்ல கிராமத்தில் படிக்கவே படிக்காமல் 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 2 ஆட்டுக்குட்டி போட்டுட்டு ஒரு மாடை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், மாடு நான் பார்க்குறேன் வயல் வேலையில் போய் ஹஸ்பண்ட் வேலையை பார்த்துட்டு வராங்க, வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த போய் புல்லு அந்த மாட்டுக்கு வந்து வைக்கல போய் பிடுங்கி போடுங்க போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய பெண்கள் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நானே எல்லா வேலையும் செய்ய முடியுமா, நான் வீட்லேயும் வேலை பார்க்குறேன், சோறு பொங்கி குழம்பு வைக்கிறேன், மாட்டுக்கு அந்த புல்லு அந்த வைக்கல கூட உங்களால் எடுத்து போட முடியாதா, இன்றைக்கி ஒரு நாள் சாணி எழ முடியாதா அப்படின்னு ஆண்களை வேலை வாங்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இதை வந்து பெண்கள் வந்து ஆண்களை அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லாமா நீங்களே சொல்லுங்கள், சொல்லக்கூடாது. ஏன்னா தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபேமிலி. சரி கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பண்ணலைப்பா, எங்களுக்கு வேண்டாம், நீயே ராஜாவாக இரு, ஐடி கம்பெனிக்கு திரும்ப வருவோம், நீயே ராஜாவாக இரு, 2 லட்சரூபா நீ சம்பாதியம் பண்ணுற மாதம் அப்படின்னா, 50,000 ரூபா அவன் என்ன சொல்லுவான், நான் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பார்த்து நான் வந்து 50,000 ரூபா அவள் கையில் கொடுத்து நீ செலவு பண்ணி வீட்டு கணக்கை பாருன்னு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பாருன்னு எல்லாமே அவள் பொசிஷனில் கொடுத்துருக்கேன், அவளுக்கு என்ன இவ்வளோ விஷயம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி நீ மட்டும் அதை சொல்லிட்டா பரவாயில்ல, உன்னோட மொத்த ஃபேமிலியுள்ள வந்து அந்த பேச்சை பேசுது, ஏதோ நம்ம சும்மா உட்காந்து திங்கிற மாதிரியும் நீ ஏதோ போனா போடுன்னு சோறு போட்டுட்டு இருக்க மாதிரியும் அப்படிலாம் பேசுகிற இருக்காங்க. நான் வந்து நிறைய வழக்குகள் நான் நிறைய பெண்கள்கிட்ட வந்து பேசுறதுனால சொல்கிறேன், இப்படிலாம் நடக்குது. அப்போது ஹூ ஐஎம்ங்கிற க்வெஷ்சன் வருது இல்லை, அந்த மனைவிக்கு ஹூ ஐஎம்ங்க வருது. நீ காசு கொடுக்கறதுனால ஐ எம் நாட் யுவர் சர்வெண்ட், ஐ எம் நாட் அ ப்ராசிட்யூட் ரைட் அப்படிங்கிற கோவம் வந்து எல்லா பெண்களுக்குமே வருது. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட பழைய சட்டங்களே வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஒரு சட்ட புத்தகத்தில் பார்த்தேன், இப்போ தான் வந்து அந்த சட்டங்கள்லாம் மாறிட்டு தான் வந்து ஒரு வழக்கறிஞர் சொன்னாது, ஒரு பெண்கிறவ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பழைய சட்டத்துக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க, ஒரு மனைவிங்கிற வந்து எப்படி இருக்கணும்னு. மனைவிங்கிற வந்து சாப்பாடு கொடுக்கும் போது வந்து ஒரு தாய் மாதிரி சாப்பாடு கொடுக்கணுமா, அதே மாதிரி ஒரு மனைவிங்கிறவ வந்து படுக்கையில் வந்து ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்கணும் ஒரு கணவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ஒரு சட்ட புத்தகத்தில் படித்தேன், ஒரு மனைவிங்கோட இலக்கணம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சட்டமே சொல்லியிருக்கு ஒரு காலத்தில், இப்போ கிடையாது ஒரு காலத்தில். அதே மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து யோசனை சொல்லும் போதோ ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும் போதோ எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு மந்திரி மாதிரி, ஒரு ராஜாவுக்கு வந்து மந்திரி வந்து எப்படி இருப்பார் அது மாதிரி இருக்கணும். இது மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவை வந்து சொல்லுது சட்டம், சொல்லியிருக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. இப்போது ஒரு விஷயம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் என்னென்னா அவங்களுக்கு எது வசதியோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் சட்டத்திலேருந்து, கரெக்டு தானே?
அந்த காலத்தில் பெண்கள், இன்றைக்கி பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்க, ஆனால் அந்த காலத்தில் எதெல்லாம் ஆண்களுக்கு வசதியாக இருந்துச்சோ அதை மட்டும் எடுத்துக்கு போனால் என்ன நியாயம் இது? அது தவறு இல்லையா? என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பழைய நடைமுறைகளை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், ஒன்று. இல்லைனா வந்து அதே நடைமுறைகளில் பெண்கள் வந்து மதிக்கப்படணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சமூகத்தில் வந்து நடக்கணும். ஆனால் இதில் ஆண்கள் எதுக்கு வசதியாக இருக்கோ அவங்களுக்கு அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்தில் இப்படி இப்போ ஒரு பெண் ஒரு மனைவியோட அடையாளம்னு ஒரு சட்டம் சொல்லிச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்களுக்கான அடையாளம்னு ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அந்த கோட்பாடுகளுக்குள்ளே ஆண்களும் நின்னாங்க. அப்போது எந்த ஒரு கோட்பாடுகளுமே ஆகட்டும், இல்லாட்டி எந்த ஒரு சட்ட இலக்கண இலக்கியங்கள் ஆகட்டும், ஆணும் பெண்ணும் அந்த ஒரே கோட்பாடுகளுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து ஒரு நியாயமான ஈக்குவலான ஒரு விஷயம்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஆண் வந்து அவனுக்கு வசதியான கோட்பாடுகளுக்குள்ளே இருப்பான், ஆனால் பெண் வந்து அந்த அவனுக்கு வசதியான கோட்பாடுகளுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னா கஷ்டம். இப்போ அடங்கக்கூடாதுங்கிறது வந்து கான்செப்ட் கிடையாது, முடியல, கஷ்டம். நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆட்டுக்குட்டி போட்டுட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்களே வந்து காலையில் 4 மணிக்கு பால் கறக்க வராங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு சாணி தெளித்து வீட்டு வாசலில் க்ளீன் பண்ணி 9 மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு பிள்ளைங்க ரெண்டுத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு திரும்ப வந்து வேலையை பார்க்குறாங்க. ஒரு 10-11 மணிக்கு திரும்ப மாட்டுக்கு தண்ணியை காட்டி மாட்டுக்கு புண்ணு வரும், மாட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்ததுன்னா டாக்டரை வர வச்சு அந்த மாட்டை ஊசி போட்டு அந்த மாட்டுக்கோட அதுக்கு பிரசவம் பார்த்து எல்லா வேலையும் இன்றைக்கி பெண்கள் பார்க்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட நிலை வந்து இதுதான். அப்போது ஒரு 11:30-12 மணிக்கு ஹஸ்பண்ட் வராரு, அவருக்கு லஞ்சை கொடுத்துட்டு ஒரு 3 மணி ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் பில் எடுத்துகிட்டு வராங்க, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் சாயங்காலம் மாட்டுக்கு சாப்பாடு போடும்போது அவர் வீட்டில் இருக்காங்களா அவங்க ஹஸ்பண்டு கொஞ்சம் அந்த வைக்கல் எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல தான் செய்கிறாங்க. அதையும் ஆண்கள் செய்ய தான் செய்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் நான் செய்கிறேனா நீ செய்கிறேனா, இது வந்து எல்லா குடும்பங்கள்லேயுமே இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. படித்த பெண் அப்படிங்கிறதுனாலையும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பெண் அப்படிங்கிறதுனாலையும் மட்டும் ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறது, கணவர்கிட்ட வந்து ஒரு உதவியை வந்து கேட்கறது இல்லை, அது செய்யுங்கன்னு சொல்கிறது கிடையாது. இப்போது என்னோட விஷயத்துலையே வந்து நான் இந்த செட் நெட் எக்ஸாம் எழுதும் போது வந்து ஒரே ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்டை வந்து முன்னாடி வந்து ஆன்லைனில் கிடையாது, நான் ஒரு 5-8 வருஷமாக படித்து தான் நெட்டெல்லாம் கிளியர் பண்ணேன். அப்போ வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 2013 வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொண்டு போய் போஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் போய் அந்த நான் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட் பண்ணிட்டார். வேறு எந்த வேலையும் பெருசாக அவர் செய்யலை. நான் கொஞ்சமே போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், அதை வந்து அவர் போய் போஸ்ட் பண்ணிட்டார் அந்த இதை. அதுக்கு அவரோட நண்பர்கள்லேருந்து அவரோட பெற்றோர்கள் வரைக்கும் இப்படியே நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே அவளுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்போது படித்த பெண்கள் தான் வந்து கணவரை வந்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வருது. வேலை வாங்கினா கூட என்னங்க தப்பு? சீரியஸாகவே நான் சீரியஸாக ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டை வந்து இந்த வேலையை எனக்கு செஞ்சு தாங்க, இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட என்ன தப்பு? அதை அன்றைக்கி அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நெட்டு கிளியர் பண்ணி நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அதில் கண்டிப்பாக வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் என் கணவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் இல்லையா? ஏன்னா என்னோடய வெற்றிகளுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருன்னு எனக்கு நாளைக்கு தோணுமா தோணாதா? அது என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒரு கணவன் மனைவினா அந்த ஷேரிங் தானே வாழ்க்கை இல்லையா? அந்த பகிர்தல் தானே வாழ்க்கை? இப்போ எங்கள் ஊரில் நிறைய நடக்குது, திருநெல்வேலியில் ஆண்கள் நீ ஆம்பளை பிள்ளை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அப்போ ஒரு பெண் பிள்ளைனா இப்படி இருக்கணும், எங்கள் வீட்டிலே இது நடக்கும். ஆண் பிள்ளைகள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் எங்கள் ரெண்டு தம்பிங்களையும் சாத்தி வச்சுருக்கேன், பொண்டாட்டி குழம்பு சரியில்லைனா உட்காந்து பாத்திரங்களை வந்து கூட தப்பில்லைன்னு செஞ்சுட்டு தான் இருக்காங்க எங்கள் வீட்டிலலாம். நிஜமா உடம்பு சரியில்லாத போய் அந்த பெண் வந்து செய்யணுங்கிறது இல்லை, மாதவிடாய் காலங்கள்லாம் வந்து செய்ய முடியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் தலை சுத்த ஆரம்பிக்குதுங்க சீரியஸாகவே, ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாகி தலை தான் சுத்த ஆரம்பிக்குது, நிற்கக்கூட முடிய மாட்டேங்குது ஒரு வயசுக்கு அப்புறம். அப்போது அந்த ஆண்கள் செய்கிறதுல அந்த 2-3 நாட்கள் அந்த ஆண்கள் செஞ்சிட்டாங்கன்னா
அப்புறம் அந்த பெண் மனசில் வந்து அந்த ஆண் எவ்வளோ பெரிய விஷயமா இருப்பா. என் கணவர் வந்து அந்த வேலையை வந்து வீட்டில் இருக்கிற வேலையை கூட செய்கிறாரு, அப்போ மிச்சம் இருக்கிற 27 நாளும் அவரை வந்து ராஜாவாக பார்க்கணும்னு எனக்கே தோணுமா? கரெக்டு தானே? அந்த ஒரு சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். அந்த வேலையை செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது நம்ம குடும்பங்களில்? பாத்திரமே கழுவுனா கூட ஒரு ஆண் பாத்திரம் கழுவக்கூடாது வீட்டிலன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பாத்திரம் கழுவட்டுமே. சீரியஸாக பாத்திரம் கழுவுனா என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் அந்த 3 நாள் நீங்கள் பாத்திரம் கழுவி கொடுத்தீங்கன்னா மிச்சம் 27 நாளும் எனக்கு ராஜாவாக வச்சு பார்க்கணும்னு தோணும். கரெக்டு தானே? என் கணவர் வந்து அந்த 3 நாள் பாத்திரம் கழுவி கொடுக்குறாரு, என்னோடய மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் 27 நாளும் என் கணவரை வந்து தரையில் கால் கூட வைக்காமல் கவனிக்கணும்னு எனக்கு தோணும். ஆனால் அந்த கூட நீ புரிஞ்சிக்காமல் வந்து பேசணும். நான் பொதுவாக சொல்கிறேன், ஒரு அதை கூட புரிஞ்சிக்காமல் வந்து ஒரு ஆண் நான் செய்ய முடியாது, ஏன்னா ஊர் உலகத்தில் வந்து எந்த பெண்ணுக்குமே வந்து இது ஒரு இயற்கை தானே, உலக இயற்கை தானே, எந்த எல்லா பெண்ணுக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. எல்லா பெண்ணும் நீங்கள் முட்டாளாக்கி வச்சுருக்கீங்க, எல்லா பெண்ணையும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, இயற்கை தானே, இது இதை கூட செய்ய முடியாதா வீட்டில் அப்படின்னு சண்டை போட்டேன்னா அப்போ உனக்கு என்ன தோணும், என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணும்? ஒரு ஆணுக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ண கொடுக்கணும்னு தோணும். பாதி பெண்கள் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, புள்ளுக்குட்டி ஆயிடுச்சு, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், அப்படி தான் வாழ்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி தானே போகுது லைஃப் சீரியஸாகவே? ஸோ இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு சிம்பிள் விஷயம், பூ பறிக்க கோடறியதற்கு, நம்மளோட ஒரு ரஜினி சார் பாடல் மாதிரி கணவன் மனைவி இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ், அது ஒரு விஷயம். இதில் போய் நம்ம வந்து கோர்ட்டு கேஸ் வச்சுலாம் அவங்கள வந்து அடக்கிட முடியும், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு சீரியஸாகவே சொல்லணுன்னா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சீரியஸாக. இன்றைக்கி என்னோடய வழக்கையில் கூட நான் சொல்கிறேன், ஒரு பொய்யை எஃப்ஐஆர் போட்டுட்டு அதனால் வந்து நான் அடங்கி போயிடுவேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் அடங்க மாட்டேன். நான் அடங்காத பெண் தான். அவங்களோட இலக்கணப்படி, திருநெல்வேலி மாவட்டத்தின் இலக்கணப்படி, ஒரு கணவர்கிட்ட வந்து இந்த வேலையை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற பெண் அடங்காப்பிடாரின்னா நான் அடங்காப்பிடாரி தான். நான் இப்படி தான் இருப்பேன் கண்டிப்பாக. 1% கூட என்னால் என்னை மாற்றிக்க முடியாது, கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டேன். இப்படி தான் நிறைய பெண்களை நான் ட்ரெயின் பண்ணுவேனே, என்னை சுற்றி இருக்கிற நிறைய பெண்களை நான் இப்படி தான் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ண போகிறேன் ஃப்யூச்சர்லேயும். ஏன்னா இது எங்களோட அடிப்படை உரிமை. இன்றைக்கி வந்து மாதவிடை காலங்களில் முதல் நாள் வந்து ஒர்க் பிளேஸ்லேயே வந்து லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கோம், அதுக்காகவே போராடிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை மனிதனோட உரிமை, அடிப்படை மனித உரிமை. நாங்கள் பெண்கள் உரிமை, பெண்ணியல் கூட பேசலை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு டாப்பிக்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களை வந்து மட்டம் தட்டணும்னு அந்த டாப்பிக்குள்ளெல்லாம் நாங்கள் போகல. எங்களோட அடிப்படை உணர்வுகள், எங்களோட அடிப்படை விஷயங்கள், அதுக்கு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்து நடங்க. அப்படி நீங்கள் அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வேறு லெவலில் உங்களை வச்சுருப்போம், வேறு லெவலில் உங்களை வந்து ராஜாவாக வச்சு நடத்துவோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன சிக்கல்களை வந்து தயவு செய்து கோர்ட்டு கேஸுன்னு எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் எவ்வளோ கத்தி சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட உணர்வுகள் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள். கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண தானே போகிறீங்க. இந்த கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிரிதல் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா கோர்ட்டில் 4 பேர் முன்னாடி நான் பண்ணுறது கரெக்டு, நீ பண்ணுறது கரெக்டுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பாக பண்ண தானே போகிறீங்க. அதை உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க, ஒரு தெளிவு கிடச்சிரும்ல. அப்போது இங்கே வந்து என்ன ஒரு அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஈகோ வரும். ஒரு கணவனோட ஆர்கியூமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு மனைவியோட ஆர்கியூமெண்ட்டோ கரெக்டுன்னு அந்த கனவுக்கோ மனைவிக்கோ தெரிஞ்சிடும், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் ஏன் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு யோசிங்க. கரெக்டு தானே? ஏன் ஒத்துக்க மாட்டுறாங்க? இப்போ நானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய விஷயங்களில் வந்து என்னோடய கணவர் சொல்கிறது கரெக்டுன்னு எனக்கு தோணும், ஆனாலும் வந்து நம்ம மனசு சில இடங்களில் ஒத்துக்கவே ஒத்துக்காது சீரியஸாக. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் அது எல்லாமே தப்பு, இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனாலும் வந்து சில விஷயங்கள் சில காரணங்களுக்காக நமக்கு கரெக்டுன்னு தோணும். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக், அவர் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், எனக்கு வந்து இஷ்யூஸ், நான் பர்சனல் இஷ்யூஸும் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இதனால் இது பார்க்குறவங்க யாருக்கும் வந்து டிவோர்ஸுன்னு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்னோடய தவறுகளையும் நான் சேர்த்தே சொல்கிறேனே. ஒரு பெண்ணாக வந்து நான் எந்தளவுக்கு மாதவிடாய்கள் பற்றி பேசி என்னோடய பெண்களுக்கான விஷயத்தையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேனோ அதே மாதிரி பெண்களும் சில விஷயத்த நம்ம ஒத்துக்க மாட்டோம், அதுவும் வந்து உண்மை தான், அதையும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அவர் வேணால் என்ன சொல்கிறது
ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ஃபோட்டோஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்வார். ஆனால் எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து சென்னையிலே வளர்ந்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோடய பேரண்ட்ஸு, அப்புறம் என்னோடய எல்லா நண்பர்கள் எல்லா விஷயத்தையும் நான் விட்டுட்டு என் கணவருக்காக நான் வந்து இங்கே வந்துருக்கேன். நிறைய வெளிநாடுகளில் கூட என்னோடய நண்பர்கள் இருக்காங்க, வெளி ஊர்களில் இருக்காங்க, எல்லாருக்குமே இருக்காங்க. அப்போ ஃபேஸ்புக் எல்லாருக்கிட்டேயும் நம்மளை வந்து ஃபோன் பண்ணி நம்ம அப்படி தாங்க இன்றைக்கி சந்தோஷப்பட்டுருக்கோம். யாரையோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு என்னோடய நண்பர், என்னோடய ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க, ஓகே இங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்கப்பா, இவங்க பிள்ளைக்குட்டியோடு இருக்காங்கப்பா, அது பொய்யா கூட இருக்கும் ஃபேஸ்புக்கில், அங்கே நம்ம பிச்சை தான் எடுத்துகிட்ருப்போம், அது வேறு விஷயம். நிறைய யூஎஸ் யூஎஸ்க்கு அதெல்லாம் அப்படி தான் நடக்குதுங்க, அங்கே பாதி பிச்சை எடுத்துகிட்ருப்போம், ஆனால் வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலும் போது ஒரு செமினார் ஆட்டம், செமினார் ஆட்டம் மாதிரிலாம் ரொம்ப ஒரு இதுவான விஷயம் எங்களோட ப்ரொஃபஸர் இதில் வந்து. ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு செமினார் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அப்படி ஒரு அழகாக அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னேஷன். ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. நானே கண்கூடா அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அலையும் போது நிறைய பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் அப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு நானே தெரிஞ்சு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணோட ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணி கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அந்த விஷயத்தை ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு கல்யாண டைமில் குற்றாலத்தில் வந்து குளிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸை எடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து அந்த இடத்துல கிராப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அது சைபர் க்ரைம் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு வந்திருந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்தான். இப்போ ஆனால் நிறைய ப்ரைவசி செட்டிங்ஸ்லாம் வந்துருச்சு நமக்கு. அந்த அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸையாச்சும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறத வந்து நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளே கேட்குறது கிடையாது. நிறைய ரெண்டு மூணு விஷயம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இல்லையா. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இது ரொம்ப டிமாண்ட் பண்ணுறோம் லைஃப்பில் சீரியஸாக. அம்மா அப்பாக்கிட்டேயே ஆகட்டும், சகோதரர்களாகட்டும், கணவர் ஆகட்டும், இல்லாட்டி கணவர் வீட்டை சேர்ந்த ஆட்கள் ஆகட்டும், பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிமாண்ட் பண்ணுறோம், எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா. எப்போவுமே நாங்கள் 24 hours வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் அவர் ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர். இது கஷ்டமாக இருக்குல்ல சீரியஸாகவே யோசிச்சு பார்த்தா. எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து மற்றவங்களை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கணுமா? வி நீட் அவர் ஸ்பேஸுங்கிற ஒரு வழி வந்து எங்களுக்கு வராதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது திரும்பவும் சொல்கிறேனே, பூ பறிக்க கோடரி எதற்கு, இல்லை பொல்லோ பொருளோ போர்க்களம் எதற்குங்கிற மாதிரி பூ பறிக்கிறதுக்கு வந்து கோடரி தேவையே கிடையாது. ஒரு விமென் எப்போ வந்து ஷி வில் திங்க் லைக் எனக்கு வந்து என் உலகமே என் குடும்பம் தான் அப்படின்னு திங்க் பண்ண வைக்க முடியுமா? முடியாதா? ஆண்களால் கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்க முடியும் இல்லையா? எ விமென் டோன்ட் சே தட் எ விமென் டசன்ட் நீட் அ ப்ரைவேட் ஸ்பேஸ், அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஒரு விமென் சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்களா? அப்போ வந்து கோவம் வரும் பெண்ணுக்கு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்படிதான் ஹியூமனோட சைக்காலஜி, அப்படிதான் பெண்கள் ஆண்கள்னு எங்களோட பயாலஜி அப்படிதான். யாராவது ஏதாவது நீ அப்படி எப்படி சொல்லலாம்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்லுவோம், எங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஒரு இப்போது அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ கூட நான் வந்து வீடியோ வந்து பிரேக் பண்ணிட்டு நான் திரும்ப போனேன்னா வாசலில் லைட் போட போனேன். ஸோ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் நடுவில் டக்குன்னு வாசலில் இருட்டாக இருந்துச்சு, லைட் போடாமல் இருக்கோமேனு போய் லைட்டை போட்டுட்டு வந்திருக்கேன் வாசலில். ஸோ இது மாதிரி வி ஆர் ரெஸ்பான்சிபிள் தான், எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட குடும்பம், இன்றைக்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து குடும்பம் மற்றும் எங்களோட பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் கவனம் செலுத்திக்கிட்டு கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு கொஞ்சம் மாதிரி ஒரு மனுஷி வந்து மிஷின் மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அன்றைக்கி அந்த காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஒரு 5 மணி நேரம் வந்து தூங்குறதுக்கிட்ட, ஒரு சாரி ஒரு 2 மணி நேரமாவது மதியானம் தூங்க கூட அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கும். இன்றைக்கு காலகட்டங்கள் அப்படி இல்லை. ஓ என்னோட திரும்ப திரும்ப நான் வந்து என்னோடய பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்கிறேனே, இது புரிதல் இல்லை அவ்வளோதான். இது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீடு வந்து எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் தான், ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவங்களுக்கு புரியலை, அண்ட் மோர் ஓவர் புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணவும் மாட்டுறாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம் வித் தேம். ஆனால் இது எல்லா குடும்பங்களுமே எனக்கு நடக்குது. நான் இவ்வளோ தைரியமாக வந்து என்னோடய பர்சனல் விஷயத்த யூடியூப்பில் வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இனிமேல் எனக்கு அது லைஃப் பிரயோஜனமாக போவோம் அப்படின்னு எனக்கு தோணலை. நம்ம லைஃப் தான் வேஸ்ட்டாக போச்சு, அட்லீஸ்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஒரு பார்க்குற ஒரு 4 பேர் வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆஸ் ஐ சைட், இது பார்த்தாவது ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சு பாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். இப்போது நான் என்ன பார்த்து
ஒசூரில் வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. திருநெல்வேலியில் கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட வீட்டில் அவங்க அம்மா அப்பா வீட்டில் என்னை விட்டுட்டு போறாரு. என்ன சொல்லி விட்டு போறாருனா, நீ வந்து சென்னையில் வளர்ந்துருக்க, உனக்கு திருநெல்வேலியோட கல்ச்சர் அந்தளவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியோட பேசிக் கல்ச்சரே இதுதான். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உடனேலாம் வந்து தனி குடித்தனம் வந்து வச்சிட மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு கொஞ்சம் பழகணும் பேசணும்னு நினைப்பாங்க. திஸ் இஸ் த கல்ச்சர் ஆஃப் த பீப்புள் ஹியர். அதனால் நீ ஒரு 3 மாதம் வந்து நீ என்னோடய ஃபேமிலியோட இரு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இருக்கேன் அங்கே. என்னோடய ஹஸ்பண்டோட அப்பாவும் அவரோட கூட பிறந்த தம்பியும் அதே வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 11 மணி கடையெல்லாம் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்காங்க பாளையங்கோட்டை மார்க்கெட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு தான் வந்து வருவாங்க. என்னோடய மாமியார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க, ஓகேவா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால அவங்கள மாதிரியே வந்து நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விமென் கே நாட் பி போத் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ் வெல் அஸ் அ ஒர்க்கிங் விமென். ரெண்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து சூப்பர் விமென் கிடையாது. இந்த சூப்பர் மேன் சூப்பர் விமென்லாம் சொல்கிற மாதிரி பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா, சூப்பர் உமன் வேணுமான்னு நினைக்கிறாங்களானே தெரில நிறைய ஆண்கள் இப்போலாம். அதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டோட அப்பாவும் தம்பியும் வந்து கடையெல்லாம் சாத்திட்டு 11 மணிக்கு வருவாங்க ராத்திரி. சம்டைம்ஸ் 10:30 11 மணிக்கு வருவாங்க, சம்டைம்ஸ் 11 மணி கூட ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுவாங்க, 10:30 மேலே வந்து சாப்பிடுவாங்க. என் மாமியார் வெயிட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க தூங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12:30 ஆகும். 12:30 தூங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா திரும்ப காலையில் ஒரு 6:00 எழுந்திரிப்பாங்க. கடைங்கிறதுனால திரும்ப அவங்க ஒரு 8:00 போய் கடையை திறப்பாங்க. காலையில் 8:00 to 8:30 போய் திறப்பாங்க. 8:30 என் ஹஸ்பண்டோட தம்பி போவார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 11:00 என் மாமனார் போவார். இவங்க 12:30 1 மணி ஆகுதா, அப்புறம் வந்து டிவிலாம் பார்த்து தூங்க 1 மணி ஆகுதா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றிப்பாங்க. 11:00 என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து காலையில் 8:30 11:30 to 11:30 வரைக்கும் அவர் கடை பார்ப்பார். 11:30 என் மாமனார் போய் அந்த இடத்த மாற்றி விட்டுட்டு ஒரு 1 மணி வரைக்கும் ஒரு 2 hours வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி தூங்குவார். என் மாமனார் காலையில் 8:30 தான் எந்திரிப்பார், 1 மணிக்கு தூங்குறதுனால. 8:30 எந்திரிச்சிட்டு அவர் ஒரு 2 hours நடுவில் கேப்பு கொடுத்து என் ஹஸ்பண்டோட தம்பி தூங்குவார் வந்து. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க, என் மாமியார் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு திரும்ப மதியான சாப்பாடு 1:00 சாப்பிடுவாங்க. 1:00 சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2:00 to 3:00 வரைக்கும் கடையை திரும்ப சாத்திட்டு வந்துடுவாங்க. அந்த இதிலே வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அதனால் ஓரளவுக்கு போகிறதுனால அவங்களோட விஷயந்தான். கடைங்கிறதுனால யார்கிட்டையும் லீவ் சொல்ல வேண்டாம், இவங்க நினச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இவங்க நினச்சா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் கடையை. ஸோ இவங்க திரும்ப அந்த டைமில் வந்து இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, தூங்குவாங்க. இந்த 1:00 எங்கள் மாமியார் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 2 to 4 வந்து அவங்க வந்து தூங்குவாங்க நல்லா. மத்தியானம் நான் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கேன். அப்போது நான் திருநெல்வேலியிலே ஒரு கல்லூரியில் வந்து தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். கல்லூரி வேலை 8:30 ஆரம்பிக்கும், காலையில் 9:00 சாயங்காலம் 4:30 வரைக்கும் அந்த கல்லூரி வேலை நடக்குது. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 5:30 ஆகும் காலேஜ் விட்டுட்டு ட்ராவல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி. காலையில் 8:30 வீட்டை விட்டு கிளம்பணும், கிட்டத்தட்ட ஒரு 8:15 கிளம்புனாதான் நான் காலேஜை ரீச் பண்ண முடியும். அப்போ நான் காலையில் 8:15 நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நான் 8:30 காலையில் எந்திரிக்கணும், குறைஞ்சது 5:00 எந்திரிச்சாதான் என்னோடய லஞ்சு எல்லாம் செஞ்சு நான் வந்து காலேஜுக்கு போக முடியும். அப்போது 5:00 எந்திரிச்சு திரும்ப 5:30 வந்து, அப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது ரொம்ப, ஒரு 2.5 years தான் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ புதுசாக ஒரு சப்ஜெக்ட், இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நான் அதை வந்து படித்து சொல்லி கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. படித்து தாங்க சொல்லிக் கொடுக்குறோம், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் படிக்காமலாம் சொல்லிக் கொடுக்குற ஆளுக்கு அந்தளவுக்குலாம் யாரும் இங்கே ரொம்ப பிரெயினியாலாம் கிடையாது. ஒரு ப்ரிப்பரேஷன் போனோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு லெக்சரர்ஸாக இருந்தாலும் ஒரு 1/2 hour அந்த டைமிங் வேணால் குறையும். ஒரு கிளாஸ் எடுக்க போகணும் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுக்க போகணுன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 1/2 hour வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தான் மறுநாள் அந்த கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சர்னால் ஒரு 10 to 15 minutes அதை ப்ரிப்பேர் பண்ணால் கூட போதும். அப்போ எனக்கு அந்த பீரியட் 2.8 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்போ வந்து ஒரு பாடத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஃப்ரெஷரெல்லாம் போகும்போது நைட் 1 மணி வரைக்கும் அதுங்க படிப்பேன், மறுநாள் போய் கிளாஸ் எடுக்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டு சரண்யான்னு இருந்தாங்க, நாங்கள் சேர்ந்து 1 மணி வரைக்கும் உட்காந்து சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து, நீங்கள் பாதி சம் போடுங்க நான் பாதி சம் போடுறேன் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிலாம் போடுவோம் நாங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போது.
அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு எனக்கு அந்த பீரியடில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்காவது நான் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இது மாதிரி நான் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எனக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் மை ப்ரிப்பரேஷன் ஒர்க். இது தவிர்த்து பேப்பர் கரெக்ஷன் இருக்கும், பேப்பர் கரெக்ஷன் வேறு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே பாதி மணி நேரம் பண்ண முடியும் பாதி விஷயம் பண்ண முடியாதுன்னு பேப்பர் கரெக்ஷனை வீட்டில் வந்து பண்ணணும், அதுக்கு ஒரு 1 மணி நேரம். அப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோட வேலை காலேஜோடு முடிய போகிறது கிடையாது, வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வேலையாவது கண்டிப்பாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவங்கவுங்களோட தகுதி அவங்கவுங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது வீட்லேயும் அவங்களோட வேலைகள் இருக்கும். மேபி வாரத்தில் ஒரு 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நேரத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு என் வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு நான் வந்து போனாதான், 5 மணிக்கு திரும்ப 5:30 வீட்டுக்கு வந்தால் தான் திரும்ப என்னோடய ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து 9:30 மணிக்கு படுத்து தூங்கினாதான் திரும்ப நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்னால் என்னோடய வேலையை பார்க்க முடியும். 9:30 மணிக்குள்ளே தூங்கினாதான் என்னால் மறு வேலையை பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட இந்த எந்த விஷயத்தையுமே யோசிக்க மாட்டாங்க, ஏன் கூட நான் 11 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க 10 மணிக்கு கடை மூடிட்டு வர வரைக்கும் அவங்க கூட வந்து நான் கதை பேச மாட்டேன், அவங்கள அவாய்ட் பண்ணுறேன், இப்படிலாம் என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது உங்கள் வீட்லேயே நடக்கும், அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேனே, உங்கள் மனைவிக்கு கூட நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களாட்டி உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் கூட இந்த புரிதல் கொண்டுட்டு வராமல் வந்து நடத்துவாங்க சில பேர். அதுக்காக நான் சொல்கிறேன், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் 11 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஊரில் போகிறவங்க அரங்கிட்டலாம் சொல்லுவாங்க, அவளை பாட்டு யார்கிட்டையும் பேசாமல் போய் உட்காந்துப்பா, எனக்கே பேசக்கூடாதுன்னு ஆசையா. இன்றைக்கி என் மாமியாரோட ஹஸ்பண்ட் வந்து PWT வேலை பார்த்தாங்க, எங்கள் அப்பா ரயில்வேல வேலை பார்த்தாங்க. இதை நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக அவங்ககிட்ட சொன்னேன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. இப்போது நான் போய் சொல்கிறேன், நான் நீங்கள் வந்து வேலைக்கு நான் வந்து போனேன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது, நான் வந்து காலையில் தூங்கினாதான் என்னால் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு என் வேலையை நான் பார்க்க முடியும், உங்களோட ஒர்க்கு கல்ச்சர் வேறு என்னோட ஒர்க்கு கல்ச்சர் வேறு, உங்களோட ரோட்டீன் வேறு என்னோட ரோட்டீன் வேறு, இதெல்லாம் சொன்னால் புரியாது, அப்போ நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு பண்ணுவாங்க டார்ச்சர். சரி வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு உட்காந்தா வீட்டில் உட்காந்து தண்டை சொருத்திங்கிறேன் வாங்க. அப்போ என்ன தாங்க பொண்ணுங்க பண்ணணும், சீரியஸாகவே எனக்கு புரியவே மாட்டேங்குது. சீரியஸாக வேலைக்கு போனா போச்சா, ஒரு பொண்ணு போகிறாங்களா, நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இல்லை ஹஸ்பண்ட் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, அந்த சம்பாத்தியத்துலேயே நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணும் இன்றைக்கி வந்து ஆடம்பர செலவுகள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, அது கணவர் வந்து செய்கிற ஒரு விஷயந்தான். மற்றவங்க முன்னாடி இப்படி மதிப்பாக நடக்கணும் மதிப்பாக பிஹேவ் பண்ணணும் தானே ஒரு ஒரு ஆணுமே நினைக்கிறாங்க. என்னோடய மனைவி வந்து நல்ல ஒரு பட்டுப்படவை கட்டிட்டு நல்ல இவ்வளோ நகையை போட்டுட்டு அப்படி போனால் எனக்கு பெருசுமையாக இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. சாதாரண ரேஷன் கடை புடவை கட்டிட்டு போனால் அது ஒரு கணவருடைய கௌரவத்தை குறைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த கணவனுக்கு வந்து தைரியம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஆமாம் என் புடவை வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு 300 ரூபாய் புடவை தான் கட்டிருப்பாள், ஆமாம் நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் அதனால் என் புடவைட்டி அவ்வளோ தான் பண்ணியிருக்கா, இவ்வளோ தான் என்னால் சம்பாதிக்க முடியுது, நான் இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை ஆண்களுக்கு இருக்குது. அப்போது நான் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்து நான் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நான் 5,000 ரூபாய் புடவை 1,000 ரூபாய்க்கு புடவை கட்டிட்டு அலையணும், அது ஒரு மதிப்பு, அது மதிப்பே கிடையாதுங்க. நிறைய ஆண்கள் இப்படி பண்ணுறாங்க சீரியஸாகவே நான் பார்க்குறேன். அதுவும் எங்கள் ஊர்லலாம் வந்து நிறைய அப்படியே பெருசு பெருசாக நகைகள் போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து கவரிங் நகையாவது போட்டுட்டு வெளியே வந்துடுவோம், இல்லாட்டி அது எங்களோட கணவரோட மரியாதையை வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கவரிங் நகைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ மரியாதை இன்னும் குறைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. சொல்லியிருக்காங்க சீரியஸாகவே நிறைய பெண்கள் வந்து, நான் வந்து போட மாட்டேன் கவரிங் நகையெல்லாம் போட மாட்டேன், தங்கம் இருந்தால் போடுவேன், இல்லைனா வந்து பரவாயில்ல அது மஞ்சள் கயிறோடு இருப்போம், அது ஒன்றும் என்னோட கௌரவத்தையோ என் கணவரோட கௌரவத்தையோ குறைக்க போகிறது கிடையாது அப்படின்னு நான் நினைப்பேன். நகைகள் இருக்குது ஆனால் நான் வந்து அதை போட வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போது ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, கவரிங் நகையாவது நாங்கள் போட்டு தான் ஆகணும், எங்களோட கணவரோட கௌரவம் அது. பொருளாதாரத்தை வைத்து தான் வந்து ஒரு மனிதனுடைய கௌரவம் வந்து இன்றைக்கி தீர்மானிக்கப்படுது, நம்ம சொசைட்டியை கொண்டு வந்துட்டோம், அது உண்மை கிடையாது. ஆனால் அப்போது நம்ம வந்து அதை வச்சு தீர்மானிக்கிறதுனாலையும் இன்றைக்கி வந்து விவாகரத்துகள் வந்து ஏற்படுது. கௌரவம்ங்கிறது வந்து ஒரு மனுஷன் உண்மையை பேசுகிறான், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ வந்து என்னை நம்பி வந்த ஒரு பெண்ணையும் நான் வந்து விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் போராடுறேன் அப்படின்னு நிற்கிறோம் பார்த்தீங்களா, அது கௌரவம். இப்போ நான் ஒரு பெண்ணாக வந்து என்ன ஆனாலும் சரி என் கணவருக்காக நான் போராடி காட்டுவேன், நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு போராடுறேன், இது கௌரவம்.
இந்த போலி கௌரவங்கள் வந்து நிறைய நம்ம சொசைட்டியில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அது மாதிரி கௌரவங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம நிஜமாலே நிறைய பேர் வந்து கடன் வாங்கி சில விஷயங்களை கௌரவத்துக்காக செய்வாங்க, கடன் வாங்கி நிறைய மொய் செய்கிறது இதெல்லாம் செய்வாங்க. நாளைக்கு கடங்காரன் வந்து கழுத்து பிடிச்சானா அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகும் சொல்லுங்கள். நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேனுங்க. நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன, நான் வந்து சூசைட் அட்டம் பண்ணி திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன். பக்கத்து பெட்டில் ஒரு லேடி கந்து வட்டி விடுற லேடி அட்மிட் ஆகிருக்கு. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஃபோனில் இந்த டைலாகை பேசுது அந்த லேடி. ஏன்னா அவன் துட்டு தரலன்னா என்னலை, அவன் பொண்டாட்டி தூக்கி ஒரு நாள் வைங்களே, அவன் பொண்டாட்டி தூக்கி உள்ள வச்சா அவன் எப்படி துட்டு தரமாட்டான்னு நம்ம பார்ப்போம்ல, தானாக துட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான், அவன் பொண்டாட்டி தூக்குங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு கந்து வட்டி கொடுக்குற லேடி வந்து சொன்னாங்க. நான் கண்ணு முன்னாடி கேட்டேன், 2014 நான் சூசைட் அட்டம் பண்ணி நான் திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கேன், நான் இதை காதுபட கேட்டேன், நான் எங்கேனாலும் வந்து சொல்லுவேன், அந்த லேடி பேசலான்னு ஞாபகம் இல்லைனா இது நடந்துச்சு. அப்போது நாளைக்கு வந்து கடன் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை கௌரவத்துக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து இது மாதிரி பொண்டாட்டி தூக்குங்களே எவனாச்சும் தூக்கிட்டு போனானா அது வந்து பெருமையா? ஸோ எது கௌரவம் எது பெருமை அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாகணும். ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணுங்க. இந்த சொசைட்டியில் தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கிறதுக்கு அதுவும் உண்மை. பிகாஸ் இப்போ நான் வந்து இவ்வளோ தைரியமாக இருக்குன்னா என்கிட்ட இருக்கு, நான் சிம்பிளாக இருக்கேன். ஆனால் இப்போ இல்லாமல் நான் இருந்தேன்னா என்னையும் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, அது அவமானமாக தான் இருக்கும். ஓ, நான் காலேஜில் லெக்சரராக வேலை பார்க்குறேன் அப்படின்னா இந்த காலேஜில் சின்ன சின்ன இந்த கம்மல் இயரிங்ஸு இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து விற்க வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து விற்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாஃப்ஸே விற்பாங்க கூட வேலை செய்கிற ஸ்டாஃபே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கே கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கே கூட நடந்திருக்குன்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் நகைகள் இதெல்லாம் எதுவுமே போடாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க போய், நான் எங்கள் அப்பா ரயில்வேஸில் வேலை பார்த்தாங்க, நான் ஒரே பொண்ணு, ஒரு பெரிய குடும்பத்தின் ஒரு மூத்த பெண் பிள்ளை அப்படிங்கிறப்போ என்னோடய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுப்போம். இருந்தாலும் கூட சிம்பிளிசிட்டி, ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் டெவலப் ஆன ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுனால, எது நிரந்தரமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த சிம்பிளிசிட்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிம்பிளிசிட்டி வந்து தவறாக வந்து நினைக்கப்பட்ட காலங்கள் வந்து இருக்குது. ஆனால் என்ன, நான் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இந்த சொசைட்டியில் நடமாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்குடா, நான் தான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சிம்பிளாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மையிலே இல்லாதவங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்த தான் பட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னையே கூட அவமானப்படுத்தப்பட்டால், எங்களோட ஒரு தாத்தா, எங்கள் அப்பாவோட தாத்தா, இந்த இன்சிடெண்ட் நான் சொல்லியே ஆகணும், அதுக்காக சொல்கிறேன். நான் என் குடும்ப பிரிவு ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிடாதீங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்குன்னு இப்போன்னு இல்லை, அந்த காலத்திலே இது இருக்குது. அப்போ வந்து அந்த காலத்தில் இது நடந்தது, இப்போல்லாம் அது மாதிரிலாம் இல்லை, நான் அவங்கவுங்க சம்பாத்தியம் பண்ணாதான் சாப்பாடு. இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். அந்த காலத்தில் வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. இவர் இந்த தாத்தா வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துருக்கார், சாரி ஹோட்டல் வயலில் வந்து வேலை பார்த்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்கார். இவர் ரொம்ப இந்த வயலில் வேலை பார்த்து இந்த அழுக்கு வேட்டி அழுக்கு இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இது நிறைய இன்சிடெண்ட் நம்ம யூடியூப்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இது எங்களோட ஒரு பரம்பரையிலே நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பாடு வந்து கொடுக்காம ஒரு ஓரமாக போய் உட்காருங்க, பெரிய ஆட்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, அப்புறமா சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. இந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வேறு இருந்ததுனால ரொம்ப வந்து அந்த ரொம்ப இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவரை. அவர் கொஞ்ச நேரம் கழித்து ஹோட்டல் முதலாளியை பார்த்து, உங்கள் முதலாளி யார் கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டு, உங்கள் ஹோட்டலோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சின்ன ஹோட்டல்னால் நம்ம நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் யோசிக்காதீங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இட்லி கடை மாதிரின்னு வச்சுப்போமே, இந்த இடம் இந்த ஹோட்டல் மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு. அப்போது இந்த இடத்துல கௌரவங்கிறது வந்து அவர் அந்த அவமானப்படுத்தப்பட்டால் உடனே வந்து எங்கக்கிட்ட இருக்குடா, ஆனால் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம், அடக்கமாக இருக்கோம், சிம்பிளாக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அந்த இடத்துல எங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. இப்போ ஒன்றுமே போடாமல் ஒரு நகை, ஒரு பெண்ணாக வந்து ரொம்ப நகை போட்டு ரொம்ப ஆடம்பரமாக வந்து எனக்கு காமிக்காமல் இருந்தால் கூட, யாராவது என்னை காயப்படுத்தினாங்கன்னா என் மனசுக்குள்ளே தெரியும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒரு ஏழையாக இருக்கும் போது, உண்மையிலே பணம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கும் போது அவங்க ரொம்ப அவமானப்படுத்த தானே படுறாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
கண்டிப்பாக நம்ம சமூகத்தில் நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் வந்து எளிமையை கடைபிடிக்கணும். எளிமையை கடைபிடிச்சிட்டோன்னா அது எல்லா எல்லா நேரங்களிலுமே நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக வச்சுருக்கோம். இப்போது நான் சொல் ரயில்வேஸில் வேலை பார்க்கும் போது எங்கள் அப்பா ஒரே பொண்ணு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும்போது இருக்கிற விஷயங்களை விட இன்றைக்கி வந்து என்னால் என்னோட கணவரோட மனைவி கணவனோட மனைவியாக வாழ்கிறதுக்கு அந்த லெவலுக்கும் என்னால் வந்து போக முடியுது. இன்றைக்கி என் கணவர் வந்து ஒரு 40,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு 40,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 40,000 ரூபாவுக்குள்ளே வந்து என்னால் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தி என்னால் வந்து சேமித்து வச்சு என்னால் வந்து என் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, எப்போவுமே நான் ஒரு எளிமையை கடைபிடிச்சிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில். எங்கள் அப்பா வந்து ரயில்வேஸில் இருந்தாங்க, நான் ஒரே பொண்ணு, ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்காம எப்போவுமே நான் ஒரு எளிமையை கடைபிடிக்கிறேன். அப்போது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் சரி, என்னை அது பாதிக்கிறதே கிடையாது. சில நேரங்களில் வேணும்னே நான் வந்து ஃபாஸ்டிங் இருங்க, நிஜமாக ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை வருது, பட்டினியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக வலிக்கவே இல்லை. நம்ம தான் எப்படியா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் தானே, எப்படியா பைசா இருந்தாலும் ஃபாஸ்டிங் தான். பைசா இல்லைன்னா அது பேர் பட்டினி, பைசா இருந்துச்சுன்னா அது பேர் ஃபாஸ்டிங்கு, பைசா இல்லைன்னா அது பேர் பட்டினி. ஆனால் ரெண்டுமே ஒரே உணர்வு தானே, பசிங்கிற உணர்வு தானே. அப்போது வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே எளிமையாக இருந்துட்டோன்னா நம்மளோட எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் நம்மளால் சமாளிக்க முடியுதா? அப்போ கணவன் மனைவி பிரச்சனையே வராது. நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பொய்யா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் எப்படி இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எப்படி இருக்குது, ஏதோ ஒரு சதவீதம் எங்கேயோ ஒரு வாரத்தில் இருக்க தானே செய்யுது, எப்படி இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த ரீசன். அவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது, ஏன்னா அவங்க அந்த எளிமையை கடைபிடிக்கலை வாழ்க்கையில். அந்த எளிமை வந்து அவங்களுக்கு தெரியல. வீட்டில் பெண் பிள்ளைகள் கிடையாது, ரெண்டு ஆண் பிள்ளைகள், அப்படியே ஒரு சொசைட்டியில், ஒரு பாய்ச்சரான சொசைட்டியில் வந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டாங்க. ஸோ அவங்களால முடியல, ஆனால் என்னால் முடியுது. பிகாஸ் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் பெருமைப்படுத்தி எதிர்த்தரப்பை வந்து சிறுமைப்படுத்தி சொல்லலை, அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல். அப்போது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயம் வருதுன்னா பெண் பிள்ளைகளை வந்து அப்படி வளங்க இன்னைக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். பெண் பிள்ளைகளை வந்து அப்படி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் வளருங்க. நான் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல, எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் போகிறாரு, அவர் ஏசி பாஸ் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் நான் போனேன், அடிக்கடி அதை இன்சிஸ்ட் பண்ணுவார், ரயில்வே ட்ரெயினில் ஏற போகிறேன், ஏசி கம்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் கூட ஏறலாம், கொஞ்சம் ஒரு ஆசை வருது. ஏன்னா நான் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் கொஞ்சம் கிரேட் ஒன்னாக ரிட்டையர்ட் ஆகும்போது லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் தான் ஏசி பாஸ் கிடச்சிச்சு. ஸோ ஏசின்னு ஒரு ரயில்வே ஏசி பாஸ் பெருசு தான், எட்டி பார்க்கலான்னு போனால் ஏற விட மாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் அதை இன்சிஸ்ட் பண்ணுறார் அடிக்கடி, நீ வந்து இன்னொருத்தரோட மனைவி, ரயில்வேஸோட ஃபெசிலிட்டிஸ் உனக்கு கிடையாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நான் எனக்கு ஒரு பென்ஷனராக வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படி. இன்றைக்கும் நான் வீட்டுக்கு போனால் வந்து ரொம்ப நேரம்லாம் உட்கார விட மாட்டார் என்னெல்லாம், ஒரே பொண்ணு தான் எத்தனைக்கும், பட் இன்னொருத்தருடைய மனைவி அப்படிங்கிறத வந்து அவர் அது இன்சிஸ்ட் பண்ணி அழகாக எங்கள் குடும்பங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி என் தம்பி வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போகுதுன்னா அவங்களோட ஸ்பேஸ் தெரியுது, எல்லாரோட ஸ்பேஸும் தெரியுது. எங்கள் அம்மா அப்பாவே இருந்தால் கூட அவங்களுக்கு தேர் நோயிங் தர் ஸ்பேஸ். ஒரு மகள் இன்னொருத்தருடைய மனைவி அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆணோட வீட்டில் வந்து என்னுடைய மகன் இன்னொரு பெண்ணுடைய கணவன் அப்படிங்கிறத வந்து இந்த சொசைட்டியில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டங்களில் அது புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எப்படி நான் எதிர்பார்ப்போம் இல்லையா, நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, என்னுடைய மகள் இன்னொரு வீட்டினுடைய மருமகள் இன்னொருவருடைய மனைவி அப்படின்னு, இல்லாட்டி என்னோடய சகோதரர்கள் வந்து என்னுடைய சகோதரி வந்து இன்னொருத்தருடைய மனைவி அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு பெண் சைடில் புரிஞ்சுக்கும் போது, ஒரு ஆண் சைடும் வந்து என்னுடைய மகன் இன்னொருத்தருடைய ஒரு பொண்ணுடைய கணவர் அப்படிங்கிறத அவங்க சைடும் புரிஞ்சுக்கணும்ல. இந்த ஈக்குவலைசேஷன் தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஒரு பெண்ணாக இருக்கும் போது
இதை ஈக்குவலைசேஷன் இருந்தால் தான் வந்து அந்த குடும்பமோ இல்லாட்டி அந்த இதுவோ இந்த ரெட்டமாட்டு வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெட்டமாட்டு வண்டியில் ரெண்டு வண்டியுமே ரெண்டு மாடுமே வந்து ஒழுங்காக ஓடினாதான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடும் இல்லையா. சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலி லாங்குவேஜில் சொன்னால் ரெட்டமாட்டு வண்டி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. வாழ்க்கையே மாடு மாதிரி தான் உழைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஏதோ ஒரு கான்செப்டில் ஈக்குவல் உழைப்பு வந்து தேவைப்படுது. அது சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எனக்கு சம்பளம் கொடுங்க, நீங்கள் ஏன் கான்ட்ரிபியூஷனுக்கு வரோம், ஏன் அந்த கோபம் வருது. இன்றைக்கி பெண்கள் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சம்பளம் கொடுங்க அப்படின்னு ஏன் பேசுகிறாங்க, ஏன் அந்த இஷ்யூஸ் வருது. ஏன்னா ஆண்கள் அப்படி பேசுகிறாங்க, ஏதோ தண்டசோறு உட்காந்து தின்னுட்டுருக்கேன்னு திட்டுறாங்க. நான் வந்து மாதக்கணக்கில் 15 மணி நேரம் 14 மணி நேரம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நீ உட்காந்து நிலத்தின்ட்டுருக்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது அனாவசியமாக. ஸோ ரெட்டமாட்டு வண்டியில் வந்து ரெண்டு மாடும் வந்து ஈக்குவலாக ஓடினாதான் வந்து அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தாலும் சரி, படித்த பொண்ணாக இருந்தாலும் சரி, படிக்காத பொண்ணாக இருந்தாலும் சரி, பேலன்ஸ் இது வந்து ஆண்கள் கையில் தான் இருக்குது. ஆண்கள் அந்த பெண்கள், பெண்களுக்கும் இன்றைக்கி அது அவசியம் வந்துருச்சு. ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இருக்குது. நான் இன்னொரு வீடியோ போடுறேன், ஏன்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் இந்த கதையெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஷேரிங் நமக்கு ஆள் கிடையாது. அந்த காலம் மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அம்மா அப்பாங்கிறதுக்கிட்ட ஜென்ரேஷன் கிட்ட நம்மளால் ஈஸியாக வந்து பேச முடியாது. இன்றைக்கி நண்பர்கள் அப்படின்னு போனால் கூட உட்காந்து மணிக்கணக்காக வந்து கதை பேசுகிறதுக்கெலாம் வந்து இன்றைக்கி நண்பர்கள்கிட்டையும் டைம் கிடையாது. அவங்கவுங்களோட பிரச்சனைகள் அவங்கவுங்களோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் போயிட்டே இருக்கும், நண்பர்கள் அதுக்கும் டைம் கிடையாது. நான் நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பு கூகுளு இதெல்லாம் தான் வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நானே கூட சொல்கிறேனே, எனக்கே உண்மையாக சொல்லணும், எனக்குலாம் ஷேர் பண்ண ஆள் இல்லாமல் தான் நான் இப்படி யூடியூப்பில் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், உண்மை அதுதான். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமானு கூட எனக்கு தெரில சீரியஸாகவே, ஆனால் வந்து உண்மை அதுதான். இங்கே உட்காந்து இப்போ யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல, எல்லாருமே வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருமே இப்படி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வருது. சரி, என்னோடய யூடியூப்ஸில் வந்து இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் என்னோடய கொலீக்ஸ் தான். ஸோ யார் லைஃப்லையுமே இதெல்லாம் நடக்க வேண்டாமே, அட்லீஸ்ட் நம்ம யூடியூப்லேயே ஷேர் பண்ணுவோம் தான் நான் பட்டு பேசிகிட்ருக்கேன். மோர் ஓவர் எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோலேயே நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் இன்னும் நம்ம இதை பற்றி என்ன மாதிரி நம்ம குடும்பங்களோட அமைப்புகளில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கலாம், இதை பற்றிலாம் நான் வந்து பேசுகிறேன். நீங்களும் வந்து கமெண்ட் போடுங்க, ரொம்ப திட்டிலாம் கமெண்ட் போடாதீங்கப்பா. சீரியஸாகவே நான் ஒரு நல்ல ஆட்டிடியூடில் பேசுகிறேன், உண்மையிலே சொல்கிறேன். என்னோடய பர்சனல் ஆட்டிடியூட் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு கோபம் வரும் கண்டிப்பாக. நான் சில விஷயங்கள் சொல்லும் போது ஆமாம் இப்போ பொம்பளைங்கெல்லாம் ஒழுங்கா அப்படின்னு ஒரு ஆணுக்கு கோவம் வரும், இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கே கூட இந்த பொம்பளை பேசுறதுலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வரும். அப்படியே கோவம் வந்தால் கூட அதை அழகாக சொல்லலாம், நான் கூட புரிஞ்சுப்பேன் மேபி எனக்கு ஒருவேளை ஒரு தப்பான ஆட்டிடியூட் அப்படி இருக்குது, நான் வந்து ரொம்ப ஒரு பெண் உரிமை பேசுகிறேன், ரொம்ப அப்படி திமிராக இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் அதையாவது நான் புரிஞ்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி நான் பதில் சொல்லுவேன். நான் என்னோடய அந்த பழைய ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு பையன் வந்து நேரடியாக திட்டியிருந்தாப்புல, போடி அதுக்காக என்ன 10 கல்யாணமும் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தான். அப்போ நான் சொன்னேன், டேயின்னு சொன்னேன், டேய் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதே அதுக்கு என்னடா நீ பதில் சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கும். ஒருத்த வந்து போடின்னு சொல்கிறதுக்கும் நான் டான்னு சொல்கிறதுக்கும் அந்தளவுக்கு அக்கா தம்பியாக அண்ணன் தங்கச்சியாக எல்லாருக்கிட்டையும் பழகிற ஒரு லெவலில் தான் தமிழ்நாடு ரொம்ப அழகான ஒரு விஷயமே அதுதாங்க. சீரியஸாகவே சகோதரத்துவத்தை அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம், அந்தளவுக்கு அடுத்தவங்க வந்து கெட்டு போகாமல் க்ரிட்டிசைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம்தான் சீரியஸாகவே. உண்மை அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், ஆனால் அது கொஞ்சம் காட்டமாக சொல்லாதீங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி வேதனைகள் இருக்குது சீரியஸாகவே. யாராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் கலாய்க்கிறீங்க அனாவசியமாக. பாவம் அந்த ஒரு பொண்ணு கூட வந்து அது என்னது கார்த்தின்னு ஒரு பையனை காணோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம், அது ஃபுல்லாக கூட பார்க்கல அந்த என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த பொண்ணு போட்டு அப்படி ட்ரோல்ஸ் போட்டு அப்படி மீம்ஸ் போட்டு அந்த பிள்ளையை பாடாப்படுத்திகிட்டு இருக்கீங்க சீரியஸாகவே. இருக்கட்டுமே இருந்துட்டு போட்டுமே, அந்த பொண்ணோட உணர்வு தானே, அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் தானே. பாவம் காத்தி காத்தின்னு அப்படி அலையுது அந்த பொண்ணு, அது அந்த பொண்ணோட எமோஷன்ஸ் தானே. அது அதை நம்ம ட்ரோல்ஸ் போட்டு மீம்ஸ் போட்டு அப்படி அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து ஓட்ட வேண்டிய அவசியம் வந்து இல்லை இல்லையா, கரெக்டு தானே.
அதுமாரி என்ன ஓட்டுருவீங்களான்னு எனக்கு தெரியாது. என் பின்னாடி எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கிறதுங்களே எத்தனை பேர் என்ன ஓட்டிகிட்ருக்குதுங்கன்னு தெரில. பட் என்னோட ஆட்டிடியூட் அண்ட் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இதுதான். இந்த இது வந்து பாதிக்கப்பட்டு விவாகரத்துன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கவங்களுக்கு புரியும். கொஞ்சம் சௌரியமாக உட்காந்துருக்கவங்களுக்கு உட்காந்து மீம்ஸ் ட்ரோல்ஸ் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு தோணும், கலாய்க்கலான்னு தோணும். பட் ஆனால் உணர்வு ரீதியாக காயப்பட்டு விவாகரத்துன்னு அலைகிறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு உபயோகமாக இருந்தால் போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் ஆனால் கொஞ்சம் காயப்படுத்தாமல் சொல்லுங்கள். மாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் பசுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கள் ஊரில் அந்த பாரு தா மாடு மாதிரி வராத்தாவா அப்படின்னு சொல்கிறதுக்கும் பசு மாதிரி வராத்தா அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஆனால் கேவலமாக திட்டுறதான், ஆனால் கொஞ்சம் அழகாக திட்டுங்கன்னு சொல்கிறேன். திட்டணும்னு தோணுச்சுன்னா கூட வலிக்குதியா, ஏற்கனவே நிறைய பிரச்சனைலாம் இருக்கேனா, இதில் வேறு கமெண்ட் போட்டு ஏதாவது கேவலமாக திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபீலிங்ஸ் பாவம். ம், சரியா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையிலேயே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, எங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்குது. எங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் தோணுது உங்கள் கதையெல்லாம் கேட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஆசை யாருமே டிவோர்ஸஸும் போகக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நல்ல லவ் பண்ணி நல்ல கப்புள்ஸாக வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக இதை பற்றி ஒரு 5-6 வீடியோஸாவது போடணும் தான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால்.